வணக்கம். ஸ்ரீ விநாயகர் எலக்ட்ரானிக்ஸ், எல்ஜி 21. கம்ப்ளைண்ட் வந்து ஒரு நாய்ஸ் ஒன்று வரும். மாடல் நம்பர் எல்ஓடியில் சத்தம் வருது. இந்த எல்ஓடியில் போகிறதுக்கு காரணம், ஒன்று டிஸ்க்கு பிஎஃப் அது வீக் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அது போல் பியூவில் ஷார்ட் ஆகுதுன்னா அது அந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் 110 வோல்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த ஃபால்ட் வரும். அதுக்கப்புறம் யோக்கில் ஷார்ட் இருந்தால், ஏன்னா சிலதெல்லாம் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்கும் அந்த யோக்கில், அதனால் இந்த யோக்கு மூலிமா கூட இந்த ப்ராப்ளம் வரும். ஒன்று வர ப்ராப்ளம் யோக்கு பிஎஃப் டிரான்சிஸ்டர் ஹை வோல்டேஜ், இதில் மூணு தான் அந்த எல்ஓடி போகிறதுக்கு காரணம் வரும். எல்ஓடி அதே சேம் தான், அதுக்கு தேவையான பியூ பிஎஃப் பியூ இது மாத் இதெல்லாம் செக் பண்ணும்போது யோக் ஒயரை எடுத்துடணும். இந்த எல்ஓடிலாம் செக் பண்ணும்போது யோக் ஒயர்லாம் எடுத்துடணும். யோக் ஒயர் எடுத்துகிட்டு எல்ஓடி புதுசாக போடும்போது யோக் போடாது. ஃபஸ்ட்டு ஒரு டாட் ஒன்று வரும், செட் ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு டாட் ஒன்று வரும். அதுக்கு டாட் வந்திருக்கு, வந்த பிறகு தான் நம்ம அந்த யோக் ஒயர்லாம் நம்ம போடணும். எடுத்தோடனே போடக்கூடாது, போட்டுட்டே நம்ம எல்ஓடிலாம் மாற்றக்கூடாது. அதுக்கு ஃபைனல் முடிச்சு அந்த டாட் வரும்போது தான் மாட்டணும், ஏன்னா யோக்குள்ளே கூட இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்காக தனித்தனியாக போட்டு தான் செக் பண்ணணும். ஓகே, இந்த சர்க்யூட்டில் வேலை செய்ய ஐசி எல்ஏ 7840 வெட்டிகள் ஐசி, பவர் எஸ்டிஆர் 6654, இஎஸ்டி நம்பர் பிஓ நம்பர் வந்து 1803, சவுண்ட் ஐசி டிடிஏ 7297, ஏ கிளாஸ் ஐசி. இந்த நாய்ஸ் வருது ஐசியில், இந்த நாய்ஸ் வந்து ஆனால் 110 வோல்ட்டில் கரெக்டாக இருக்குது, 110 வோல்ட் கரெக்டாக இருக்குது. இதை மாற்றும் போது ஃப்ளைபேக்கு டிஸ்க்கு இந்த மூணு டிஸ்க்கை மாற்றிடுவேன். இந்த ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டுருவேன், சின்னது போட மாட்டேன், பெருசு ஒரிஜினல் போட்டு புது எல்இடி போட்டு இது 1, 2, 3, 4 இது 5 ஐட்டம் அப்படியே செட்டாக மாற்றிடுவேன். 110 நல்லாயிருக்கு, 110 வோல்டேஜ் நல்லாயிருக்கு. ஓகே, டிப் போட்டாச்சு, எல்ஓடி பியூ டிஸ்க் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு யோக் ஒயரும் எடுத்துகிட்டு தான் நம்ம செட் ஆன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கப்பு போடும்போது, ஏஸ்டி கப்பு போடும்போது இந்த பேஸ்ட்டு போடணும். இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு தான் அந்த கப்பில் போடணும். உள்ளார பிச்சு டிப்பில் கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தடிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஏன்னா அந்த ஸ்பார்க் வந்து வெளியில் வந்து லீக் அவுட் வராது, போடணும். அதுக்கப்புறம் இப்போ செட் ஆன் பண்ணணும், செட்டு ஆன் யோக் ஏற்படாமல் செட் ஆன் பண்ணும். ஏன்னா யோகா ஷார்ட் இருந்தால் பிரச்சனை ப்ராப்ளம் வரும். டாட்டு வந்துடுச்சு, டாட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த டாட் வந்து ஒரு மூணு நிமிஷம் போடலாம், 3 நிமிஷம் கொஞ்சம் ரன்னிங்கில் இருந்தால் ஹீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த வேறு என்ன ஷார்ட் இருந்தால் டக்குன்னு போகிறது போயிடும், அதனால் ஒரு 3 நிமிஷம் கூட அப்படியே ரன்னிங்கில் இருக்கலாம். ஓகே, இப்போ யோக் ஒயர் சொல்லி பார்ப்போம். யோக் ஒயர் போட்டாச்சு, செட் ஆனாச்சு.
ராஸ்டர் வந்துடுச்சு ஏவி. ஓகே, வீடியோவும் வருது ஆடியோவும் வருது. இப்போ செட்டு வந்து ரெடி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour அப்படியே ரன்னிங்கில் இருக்கணும். ரன்னிங்கில் இருந்துட்டு நம்மளுக்கு திருப்தியானதை கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்.